காவிரி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நடுவர் மன்றம் வழங்கிய தண்ணீர் அளவை விட குறைத்து நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி தண்ணீர் ஒதுக்க உத்தரவிட்டுள்ளது காவிரி பிரச்சினை தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்கள் இடையே நீண்ட காலமாக நீடித்து வருகிறது இது தொடர்பாக வி பி சிங் பிரதமராக இருந்த காலத்தில் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் முதலில் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை வெளியிட்டது அதில் தமிழகத்திற்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது ஆனால் காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பில் தங்களுக்கு வழங்கப்பட்ட நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி தண்ணீர் போதாது என்றும் கூடுதலாக தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இதேபோல் கர்நாடகம் கேரளம் ஆகிய மாநிலங்களும் சுப்ரீம் கோர்ட்டில் தனித்தனியே மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தன இந்த மனுக்கள் மீதான இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அமித் வாராய் ஏ எம் கன்வில்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி தொடங்கியது இறுதிக்கட்ட வாதங்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி முடிவடைந்த பின்னர் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் காவிரி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் காவிரி நதிநீரை உரிமை கொண்டாட எந்த மாநிலத்திற்கும் உரிமை இல்லை என்றும் தமிழ்நாட்டிற்கு நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி நீரை ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டனர் முன்னதாக நடுவர் மன்றம் நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி வழங்க உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அதைவிட பதினான்கு டிஎம்சி குறைத்து தற்போது உத்தரவிட்டுள்ளனர் தமிழகத்தில் இருபது டிஎம்சி நிலத்தடி நீர் உள்ளது என்று கூறிய நீதிபதிகள் கர்நாடகாவுக்கு கூடுதலாக பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி காவிரி நீர் அளிக்க உத்தரவிட்டுள்ளனர் கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு நதிநீர் பங்கீட்டில் மாற்றம் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்